வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபுட்பால் விளையாட்டு சேனல். என்னோட பேர் ராகுல் ராஜா. ஸோ இந்த எபிசோட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ப்ரோ ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுட்பால் ஸ்கில்ஸும் சரி, ஃப்ரீ ஸ்டைல் ட்ரிக்ஸும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக சொல்லி தர போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்லிங் தாங்க. ஸோ ஜக்லிங் தான் பேசிக்காக பால் கண்ட்ரோலுக்கு தேவைப்படுற ஒரு ட்ரிக். ஸோ அது வந்து டூ டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபுட்பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஜகிள் பண்ணுவாங்க, ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக ஜகிள் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்பாலர்ஸ் வந்து பேசிக்காக எந்த மாதிரி அவங்க டச் இருக்குன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதே ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பால் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். அது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். நான் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் எப்படி ஜகிள் பண்ண போகிறாங்கன்றதான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டு இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டச் பிளேஸ்மெண்ட். எந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணுன்றதை இந்த ஸ்டெப்பில் சொல்லித்தரப்போம். ஸ்டெப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலை எந்த இடத்துல நம்ம டச் பண்ண போகிறோம், லைக் டேப் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, லைக் ஷூ லேஸ்க்கு ஃப்ரண்ட் பார்ட். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணால் தான் ஸ்ட்ரெயிட்டாக பால் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும். இதே நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் லேர்ன் பண்ணும்போது எல்லாமே லேஸ் பார்ட்டில் பண்ணுவாங்க. லேஸ் பார்ட்டில் பண்ணால் வரவே வராத ஜகிள் உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த லைக் லேஸ் பாட்டுக்கு முன்னாடி இருக்க பாட்டிலேயே வந்துட்டு டேப் பண்ண பாருங்கள். ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா லெக் மூமெண்ட். ஸோ எந்த மாதிரி லெக் நீங்கள் அந்த டச் கூட சேர்ந்து மூமெண்ட் கொடுக்கணுன்றதை இந்த ஸ்டெப்பில் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டெப் டூ வந்து லெக் மூமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படின்னா, லெக் எந்த மாதிரி லைக் பொசிஷனில் இருக்கணும். இப்போ நான் காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இசட் மூமெண்ட்டில் இருக்கணும், லைக் நீ அப்பு, அதுக்கப்புறம் உங்கள் டோ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இதில் மூமெண்ட் நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா, லெக்கை வந்துட்டு அந்த நீ வந்து லைக் அப் அண்ட் டவுன், ஸோ அதே நீ அப் அண்ட் டவுன் அந்த மூன் மட்டும்தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் டூவை வந்து லைக் ஃபூட்டை வந்து இப்படி இப்படி ஃப்ரண்ட் டு பேக்குன்னு ஆட்டக்கூடாது, நீ மட்டும்தான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும். ஸ்டெப் த்ரீ, ட்ராப் அண்ட் கேட்ச். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான டச் சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அண்ட் டச். உங்களுக்கு முன்னாடி ஒரு டூ ஃபீட் முன்னாடி பாலை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையும் செகண்ட் ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ண போகிறோம். அந்த லேஸ்க்கு முன்னாடி இருக்க பார்ட்டில் வந்து டேப் பண்ணணும். நீயை ரைஸ் பண்ணுற மாதிரி டேப் பண்ணிங்கன்னா பால் உங்களுக்கு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி உங்கள் கைக்கிட்ட வரும். அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு எல்லாத்துலேயுமே உங்கள் கையில் பால் பிடிக்கணும். அப்போ தான் பால் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 செட் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு செட்லேயும் 10 தடவை டேப் பண்ணும் ரைட்டும் லெஃப்ட்டும். இதை நீங்கள் நல்லா டச் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டெப் ஃபோர், டச் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஜகிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண மூணு ஸ்டெப்புமே கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ பாலை வந்து கீழே ட்ராப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபூட்லேயே வந்து டேப் பண்ண போகிறீங்க. டேப் பண்ணும்போது நீ வந்து ரைஸ் பண்ணி பண்ணணும், பாலை கிக் பண்ணக்கூடாது. பாலை கிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் லைக் கன்சிஸ்டண்ட்டாக ஜகிள் பண்ண முடியாது. ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி மூமெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா முடிஞ்சுது இந்த ஸ்டெப் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜகிள் உங்களாலையும் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் சொல்லி கொடுத்த நாலு ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி பேசிஸ் 1 to 2 hours பண்ணிகிட்டே இருந்தீங்க, அரௌண்ட் 2 weeks உங்களால் ப்ரொஃபஷ்னல் எப்படி ஜகிள் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஜகிள் உங்களாலையும் பண்ண முடியும். கிவ் அப் பண்ணாதீங்க, அந்த நாலு ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருங்க. உங்களோட ப்ராக்ரஸ் வீடியோவோ இல்லை எனி டவுட்ஸாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் போடுறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல எனக்கு டவுட்ஸ் கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களை சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஜகிள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா என்டர்டைன்மெண்ட்டான ஸ்டெஃப் டியூட்டோரியல்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுட்பால் கால்ட சேனலில் இருக்க போதுங்க. சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல் ராஜா. திஸ் இஸ் ஃபுட்பால் கலாட்டா, சாக்கர் இன் சிம்பிள் டேர்ம்ஸ்.